இந்த வருஷம் 12வது எழுதுகிற மாணவர்கள் அனைவருமே வரலாற்றில் இடம் பிடிச்ச மாணவர்கள். ஏன்னா நீ தான் லாஸ்ட் பேட்ச் 200 மார்க் பரீட்சை எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ நாளைக்கு நீ எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கலாம், நீ 90 மார்க்கு 70 மார்க் தான் பரீட்சை எழுதுற, நாங்கள்லாம் 200 மார்க்குக்கு எழுதணும், 150 மார்க் அப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். ஸோ நீ வந்து ஹெல்த் அண்ட் வெல்த்தாக இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு நீ எல்லா முயற்சியும் செய்கிறதுக்கு உன் உடலும் நல்லா இருக்கணும். அதனால் நல்லா ஃபுட்டு எடுத்துக்கணும், உடம்ப நல்லா பார்த்துக்கணும். தேவையில்லாத இடங்கள்லாம் உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மாடி ஓரத்தில் உட்காந்து படிக்கிறது, மரத்தடியில் மரத்து மேலே உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் கேர் எடுத்து பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, மீடியா, வாட்ஸ்அப்பு, மொபைல் அந்த மாதிரி அதெல்லாம் நீ ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் இந்த வருஷத்துக்கு. அப்போ தான் உன்னோட கோலை நீ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து சப்ஜெக்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 3 பார்ட்டாக நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். பார்ட் 1 அப்படிங்கிறது 1 மார்க், 75 1 மார்க்ஸ் எழுதுறீங்க. 4 பேட்டர்னில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதில் 75 1 மார்க்குக்கும் அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் எழுதுறீங்க, 4 சாய்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 200க்கு 200 வாங்கிறதுக்கும் அது ஒரு ப்ளஸ்ஸு, வாங்காமல் மிஸ் பண்ணுறதுக்கும் அது ஒரு மைனஸ்ஸு. ஏன்னா 4 ஆன்சருமே படித்ததாக இருக்கிறதுனால நம்ம டென்ஷனில் எதாவது மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னம்னா அந்த 1 மார்க் மிஸ் ஆயிரும். ஸோ படிக்கிறத தெளிவாக படிக்கணும், கவனமாக படிக்கணும். புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த மாற்றி எழுதுறது தப்பு பண்ணுறத பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. 1 மார்க் புக் பேக் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னாமே உங்களுக்கு 75 வராது. ஸோ அட்டை டு அட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் 75 ஃபுல்லாக வாங்க முடியும். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அது இல்லாமல் நிறைய கைடெல்லாம் கூட இருக்குது. இவங்க தினமலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜெயித்து காட்டுவோம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க, கல்வி மலர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதில் இல்லாத கொஸ்டின் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த பழைய கொஸ்டின் பேப்பர், இந்த புக்கு அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது 2 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25 2 மார்க் கேள்வி கேட்பாங்க. அதில் 20 தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதில் நிறைய டைப்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய இருக்கும். ஐகான்ஸ் எல்லாம் போடுறது, ஷார்ட்கட் போடுறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் தனியாக பண்ணணும். அதுக்கப்புறம் C++ல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வேர்ட் யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஸ்டார் ஆஃபீஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓனாகவே ப்ரெசென்ட் பண்ணிடலாம். மெனு, ஐக்கானு, ஷார்ட்கட் அது இருந்துச்சுனாவே மார்க் போட்டுருவாங்க. C++ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஓனாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. டெக்னிக்கல் வேர்டு அப்படியே தான் பேப்பர் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீ ரிசல்ட் கொடுத்தாகணும். ஸோ அதனால் ஓன் ரைட்டிங் C++ல கூடாது, டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணி தான் நீ எழுதி ஆகணும். ஸோ அதுக்கடுத்தது 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணுற மாதிரி நிறைய சப் ஹெட்டிங்ஸோட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதுனீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதுக்கு இப்போ 5 மார்க்ஸ்லேருந்தவும் நம்ம அதிலேருந்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும். 1 மார்க்குக்கும் 5 மார்க் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் லெசனில் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா பேஸ்னு இருக்கும். அது 1 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்கில் 2 இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்று கேட்டு தான் ஆகணும் ப்ளூ பிரிண்ட் பிரகாரம். ஸோ அதனால் அந்த மாதிரி செலக்டிவாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஐகான் வர மாதிரி கொஸ்டின்ஸ் 2 இருக்குது, டூல் பார் போடுற மாதிரி, ரைட்டரில் ஒன்று இருக்கும், கால்கில் ஒன்று இருக்கும். ஸோ அதில் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் எழுதியே ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ அது 2 படித்தோன்னா அதுலேருந்து 1 அதில். ஸோ மார்க்கெல்லாம் முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இந்த 5 மார்க்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். நீங்கள் எழுதி பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக கேட்டே ஆகணும், 2 இருக்குது, இதில் 1 கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவுட்புட் எரர் ப்ரோக்ராம் இருக்கும். லாஸ்ட் 3 லெசன் ஃபஸ்ட்டு C++ல லாஸ்ட் 3 லெசன், ஃபஸ்ட்டு 2 லெசன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியரி மட்டும்தான், அவுட்புட் கிடையாது, ப்ரோக்ராம் பேஸ்டே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் 2 மார்க் 1 மார்க் அப்படின்னு சொல்லியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவுட்புட் எரர் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 லெசன் பார்த்தீங்க அப்படின்னா மரபுரிமம், பல்லுருவாக்கம், இனக்குழு இந்த மாதிரி லெசன்ஸ், ஆக்கி அலிப்பி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பேஸ்டாக வர்றது, அவுட்புட் எரர் அதெல்லாம் அதுலேருந்து தான் வரும். ஸோ அந்த 4 லெசனையும் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ரோக்ராம் 8 ப்ரோக்ராம் தான் வரும். பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 5 வருஷத்து கொஸ்டின் பேப்பர்ஸில் அது எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதே கொஸ்டின்ஸ் தான் திரும்பி வரப்போகுது. அதை எடுத்து திரும்ப திரும்ப 2 தடவை போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 10 மார்க்கெல்லாம் உங்களுக்கு இப்பயே கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவுட்புட் எரர்லாம் அதை விட்டுட்டு வேறு எதுவும் கேட்கவே முடியாது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எழுதுனீங்கனாவே உங்களுக்கு போதும். அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே மேக்ஸிமம் இதிலேயே கவர் ஆயிடுச்சு. ஸோ இதை ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னம்னாவே கண்டிப்பாக நம்ம 200க்கு 200 வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் லாஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால மார்க்லேயும் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கி வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.